அண்மை செய்தி, சென்னை ஆலப்பாக்கத்தில் குப்பை வாகனம் மோதியதில் முதியவர் காயமடைந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைப்பில் இருக்கிறார். நவீன், என்ன நடந்தது, விவரம்? சென்னை வளசரவாக்கம் மண்டலத்துக்கு உட்பட்ட அந்த மதுரவாயல் பகுதி ஆலப்பாக்கத்தில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பேட்டரியால் இயங்கக்கூடிய குப்பை வாகனம் ஒன்றி ஆளின்றி தானாக இயங்கி சாலையில் சென்று அதே போன்று நடந்து சென்ற முதியவர் உள்ளிட்ட இரண்டு இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து மீது மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆலப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்ற முதியவர் இந்த விபத்தில் தலை மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பொருத்தப்படுகிறது சிசிடிவியில் பதிவாகின்றது. தற்போது அந்த காட்சியும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதில் ஆள் இல்லாமல் ஓடக்கூடிய இந்த வாகனம் இருசக்கரம் மற்றும் அந்த சாலை செல்லும் இருவர் மீது மோதுமாக பதவிக்கும் காட்சிகள் பதிவாயிருக்கின்றது. அதில் அந்த முதியவர் தூக்கி வீசப்படும் காட்சியும் பதிவாயிருக்கின்றது. இது சம்பந்தமாக அங்கு விசாரித்த போது அந்த மாநகராட்சி ஊழியர் அந்த வண்டியை சுவிட்ச் ஆஃப் செய்யாமலேயே அருகே குப்பை சேகரிக்க சென்றதால் இந்த வாகனம் முதற்கட்டமாக இயங்கியதாக தெரிய வருகின்றது. மாநகராட்சி இந்த குப்பை வாகனம் போன்ற பல்வேறு வாகனங்கள் முறையாக பராமரிப்பு அல்லாததால் அவ்வப்போது இந்த மாதிரி அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அதே போன்று இந்த குப்பை வாகனம் இயக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் கூட சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். தற்போது ஊழியரில் கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டதா அல்லது இந்த வாகனத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதா என்ற கோணத்தில் மதுரவாயல் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பிரியா, நிச்சயமா இந்த சம்பவத்தை தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகமும் வந்து இனி இந்த போன்ற வாகனங்களை முறையா பராமரிப்பாங்க, அதே போல ஊழியர்களும் வந்து சற்று கவனமா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவீன்.